அறிவிப்பாளர் தொடரில் சரியான ஹதீஸாக இருப்பதற்கு ஐந்து விதிகளில் நாலாவது விதியை பார்த்துட்டு இருக்கிறோம். மூணு விதியை முடிச்சுட்டு நாலாவது கண்டிஷனை பார்க்குறோம். அது என்ன கண்டிஷன்னா, அந்த ஹதீஸை மட்டும் பார்த்தா குறைய தெரியாது, எல்லாம் நம்பிக்கையானால தான் இருப்பாங்க. அதை விட நம்பிக்கையானோட கம்பேர் பண்ணும்போது இறங்கிறது. எதனால இறங்குதுன்னா, கம்பேர் பண்றது இன்னொரு ஹதீஸோட கம்பேர் பண்ணும் பொழுதுதான் இது வந்து பலவீனம்னு தெரியும். அதை மட்டும் பார்த்தா என்ன செய்யும், இவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர் ஹதீஸ் செய்யணும். ஆனால் ஒரு அந்த ஆசிரியர்கிட்ட அறிவித்த இன்னும் ரெண்டு மாணவர்கள் மாற்றி சொல்லும் பொழுதுதான், இவர் நம்பகமான ஆளா இருந்தாலும் அந்த செய்தினால இதுல பலவீனம் வருது. எதனால பலவீனம் வருது, இன்னும் அதிகமான நபர்கள் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்ட மூணு நபர்கள்ல ஒருவர் அறிவிக்கிற செய்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம என்ன முடிவு கூறுவோம், சஹீஹ்னு முடிவு வந்துடுவோம். ஒரு ஆசிரியர்கிட்ட மூணு பேர் கேட்டிருக்கிறாங்க, ஒரு ஆள் வழியாக என்ன செய்து அந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது, அவ்வளவு பேர் நம்பகமான ஆளா இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்வோம், அதை சரின்னு. இதுக்கு மாத்தமான ஒரு செய்தி அதே ஆசிரியர் வழியாக ரெண்டு மாணவர்கள் அறிவிக்கிற மாதிரி வருது. அப்ப இதுக்கு மாத்தமா வந்து மற்றவங்க அறிவிச்சதுனாலதான் இது பலவீனம் ஆகுது, இல்லாட்டி இது பலவீனம் கிடையாது. அந்த அப்படின்னா ஒரு காலத்துல வந்து சஹீஹான என்று சொன்னது கூட பிந்தி வந்தவங்க பலவீனமாக்குறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு காலத்தில் உள்ளவங்க நினைச்சவங்க அதிசயம் பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்க அப்படின்வாங்க. அந்த ரெண்டு அறிவிப்பு கிடைச்சிருக்காரு அவங்களுக்கு. ஒரு ஆசிரியர்கிட்ட ஏன்னா ஒருவர் சஹீங்கிற ஹதீஸ இன்னொருத்தர் வந்து பலவீனம்னு சொல்லுவார் இல்லையா, அப்ப ஏன் இப்படிலாம் நம்ம குழம்பு தேவையில்லை, எதனால அப்படி சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸை மட்டும் ஒருத்தர் கொடுத்து ஆய்வு பண்ண சொன்னா என்ன செய்வாரு, இந்த மூணு தான் பார்ப்பாரு, மற்ற ரெண்டு புறக்காரணம். முதல் மூணு பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்குது, சரியான ஹதீஸ்னு போயிடுவாரு. அப்ப இன்னும் பல நூல்களை புரட்டி கிரட்டி படிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவர் சுஃபியான் என்பவற்றிருந்து இவர் அறிவிக்கிறாரு, இதே சுஃபியான் என்பவற்றிருந்து இன்னும் ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, அவங்க வந்து இவர் சொன்னதை மறுக்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க, நேர் மாத்தமா அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இது போய் பலவீனங்கிறோம். ஆளை பலவீனமாக்காம இந்த செய்திய பலவீனம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த நூலுக்கு வழங்கிருச்சு அவங்களுக்கு. இப்ப ஹதீஸ்ல வந்து முதல் மூன்று வந்து அந்த ஹதீஸ் உள்ளேயே இருக்கும், முதல் மூன்று குறை வந்து அது உள்ளேயே இருக்கும், வேற ஒண்ணு போய் தேட வேண்டியது இல்லை. இந்த பிந்தின நாலாவது அஞ்சாவது குறையை முடிவு செய்வதாக இருந்தால் நிறைய அறிவிப்புகளை தொகுத்து வைத்துக் கொண்டு அதோட கம்பேர் பண்ணி, இதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது, கம்பேர் பண்ணி இந்த நாலாவது அஞ்சாவது எல்லாம் வந்து இன்னொரு ஹதீஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் இந்த குறைபாடு என்ன செய்யும் தெரிய வரும். அப்ப இதுதான் நம்ம சாதுங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு ஆளு அங்கிட்டு ரெண்டு ஆளு அப்படி இருந்தா மட்டும் சாதாவாது. ஒரு ஆசிரியர் ரெண்டு மாணவர் ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒரு மாணவர் அறிவிக்கிறது மாத்தமா இன்னொரு மாணவர் அறிவிக்கிறார், சுஃபியான் எனக்கு சொன்னாரு அப்படின்னு மற்ற அறிவிப்பாளர்கள் கரெக்டா போயிட்டே இருக்கும். சுஃபியான் எனக்கு சொன்னாரு, சுஃபியானுக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒரு ஆள் உண்டுன்னு அறிவிக்கிறாரு, ஒரு ஆள் இல்லைன்னு அறிவிக்கிறாரு, ஒரு ஆள் எஸ் அறிவிக்கிறார், ஒரு ஆள் என்ன செய்யறாரு செஞ்சாங்கன்னு அறிவிக்கிறத நேர் மாத்தமா செய்யலன்னு அறிவிக்கிறாரு. அப்ப எல்லா அறிவிப்பாளரும் அதே ஆளுகளா தான் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கிட்ட இந்த ரெண்டு பேரும் மாறுறாங்களே, இங்கனக்குள்ள குழப்பம் வருது. அந்த அஞ்சு பேர் பேர்கள்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த ரெண்டு பேர் மாத்தி அறிவிச்சாங்கன்னா அப்ப என்ன பண்றது, ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் ஆய்வு செய்யணும், சம தரத்தில் இருக்கிறாங்களா, ஒரு ஆள் ஆமாங்கிறாரு, ஒரு ஆள் இல்லைங்கிறாரு. இந்த ஆமான்னு அறிவிக்கிறவரு எந்த தரத்தில் இருக்கிறாரோ அதே சேம் தரத்தில் யார் இருக்கிறா இல்லைங்கிறவர் இருக்கிறார். இப்படி இருந்தாரே ஆனால் இந்த மாதிரி ஹதீஸ் என்ன செய்யணும், ரெண்டையும் விட்டுறணும். அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு ஹதீஸ் வராட்டி நம்ம என்ன ஹுக்கும் எடுப்போம், வேற ஆதாரங்களை தேடி முடிவு எடுப்போம். அப்ப இவரையும் ஏத்துக்கிற வேணா, அவரை இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க, நிப்பாட்டி வச்சிருவாங்க. ஒரு 10% இவர் கூட இருக்காருன்னு வைங்க, இவர் 60 மார்க்கு போனா இவர் 50 மார்க்குன்னா 60 ஏத்துக்கிற வேண்டியதான். ஒரு ஆளுக்கு ஒரு ஆளா இருந்தா கூட அந்த ஒரு ஆள் வந்து கூடுதல் நம்பகத்தன்மையில கொஞ்சம் கூடுதலா இருக்கிறாருன்னு வைங்க, அப்ப கூடுதலா உள்ளதான் ஏத்துக்கணும். ஏன்னா கூடுதலா உள்ளவங்க கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க, கொஞ்சம் அதுல கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க அவசரத்திலேயோ அல்ல நடத்த மற்ற விஷயங்கள்லயோ அவங்க கொஞ்சம் குறைவா இருந்தாங்கன்னா அவங்கள ரெண்டாம் இடத்துல வச்சிருவாங்க, இதுல நம்பகத்தன்மை அதிகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்வார்கள்.
இது வந்து இது சாதுங்கிற ஒரு வகையில் வருது. இந்த நாலாவது விதி ஆயிடுச்சு. அஞ்சாவது மேட்ரு என்னன்னு கேட்டா, இது வந்து ரொம்ப நுணுக்கமான குறைபாடு. நுணுக்கமான குறைபாடுனா என்னன்னு கேட்டா, அதுவும் இப்படிதான், ஒரு ஹதீஸை பார்த்தவனே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை பார்த்தவன இதுல வந்து பலவீனம் இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற பலவீனம்லாம் இல்லாம எல்லாம் கரெக்டா இருந்தோன்னா நமக்கு சரின்னு படும். ஆனால் நம்ம எத்தனை ஹதீஸை பார்ப்போம், ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸை பார்ப்போம், ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வச்சுட்டு தேடிட்டு இருப்போம், ஒரு முஸ்லீம்ல ஒன்னு பார்ப்போம். ஆனா அந்த ஹதீஸ ஆய்வாளர்கள் இருந்தாங்களே, ரொம்ப மேதைகளா இருந்தாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு விஷயத்துக்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை திரட்டி வச்சிருப்பாங்க. யாபகத்திலே வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் வச்சு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த கம்பேர் பண்ணக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுது இது ஒரு வகையான கம்பேரிசம். இந்த இல்லத்துங்கிற சாதத்தை கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, அதிகமான பேர் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒருவர் வந்து அதே செய்தியை மாற்றி அறிவிக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டா, நுணுக்கமான குறைபாடு. நுணுக்கமான குறைபாடுனா என்னன்னு கேட்டா, அது வந்து மேட்டர்லையும் குறைபாடு இருக்கலாம், அறிவிப்பாளர்களையும் நுணுக்கமான குறைபாடு இருக்கலாம், சனதுலையும் குறைபாடு இருக்கலாம், நுணுக்கமான குறைபாடு அந்த மத்தன் இருக்குல்ல அதுலையும் இருக்கலாம். நுணுக்கமான குறைபாடுனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒருத்தர் அறிவிக்கிறார். ஒரு அபூ ஹுரைரா சொன்னாங்க, யார் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. எல்லா அறிவிப்பாளரையும் பார்க்கிறோம், நம்ம கரெக்டான ஆளுகள், இந்த தகுதியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், சரின்றோம். இந்த கருத்தை வேற யாரெல்லாம் அறிவித்திருக்காங்கன்னு தேடுவாங்க. ஒரே ஆசிரியர் கிடையாது, இது ஒரே ஆசிரியர்கிட்டேருந்து மாணவர்கள் மாறுபட்ட அந்த சாதுங்கிறது வந்துருது. இது ஒரு ஆசிரியர் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த செய்தி இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக என்னென்னலாம் அறிவிக்கப்படுகிறது எல்லாத்தையும் எடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதிகமான அறிவிப்புகள் சொல்வதற்கு மாற்றமா இந்த ஒரு அறிவிப்பு இருக்குமே, ஆனால் அதாவது அபூ ஹுரைரா சொன்ன ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அபூ ஹுரைராட்டிலிருந்து வரக்கூடியது ரசூல்லா சொன்னாங்கன்னு வந்துருச்சா, இதே செய்தியை இன்னும் பல பேர் அறிவிச்சிருப்பாங்க. அபூ ஹுரைராட்டிலிருந்து சுஃபியான் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைராட்டிலிருந்து இப்னு சீரின் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைராட்டிலிருந்து ஹசன் பஸ்ர் அறிவிக்கிறார்னு வச்சுக்கிறோங்க. எல்லாரும் அறிவிக்கும் பொழுது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது அபூ ஹுரைரா அவருடைய கருத்துன்னு சொல்றாங்க. எல்லாரும் எப்படி சொல்றாங்க, இந்த செய்தி வந்து கால ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிறது இல்லாம நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. இது இல்லாம அபூ ஹுரைரா விட்டுருவோம், வேற ஒரு ஆட்கள் வழியாகவும் வருது, அதுலயும் என்ன வரல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரவே இல்லை. இப்படியான ஒரு 10-30 அறிவிப்புகளை சேர்த்துட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆள் மாத்திரம் என்ன செய்யறாரு, இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த செய்தி வந்து அபூ ஹுரைராவுடைய சொந்த கருத்து தான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் என்ன செய்யறது, வேற வேற அறிவிப்புகள் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா என்ன செய்வாங்க, எடுத்து வைத்துக் கொண்டு இது நுணுக்கமான குறை இருக்குது, இது அபூ ஹுரைராவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா இருந்தா அதை சொல்லாம அபூ ஹுரைரா சொல்ல யாராவது சொல்லுவாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுன்னு தெரிஞ்ச பிறகு அதையே அபூ ஹுரைரா சொன்னார்னா அவர் பேர்லயும் அறிவிக்கிறாங்க. மேல ஒரு ஆளு சொல்லியிருக்கும் போது கீழே உள்ள ஆளைய சொல்லுவாங்க, மேல உள்ள ஒரு ஆளே ஒரு உத்தரவு போட்டிருக்கும் பொழுது பிரதமரே உத்தரவு போட்டிருக்கும் பொழுது அந்த கலெக்டர் தான் சொன்னார் சொல்லணும், அதை பிரதமர் சொல்லிட்டு போயிருவோமே அதான் வைத்து. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருப்பார்களே, ஆனால் எல்லாருமே அப்படி சொல்லியிருப்பாங்க, இது அபூ ஹுரைராவே சொன்னார்னு மத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இது அபூ ஹுரைரா வந்து அவருடைய கருத்தையும் சமயத்தில் மக்கள்கிட்ட சொல்லுவார், அவரு புரிந்து கொண்ட விதத்தில் சொல்லுவார். அதை ஒருத்தர் கவனக்குறைவா நினைஞ்சாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன சஹாபி தானே சொல்றாரு, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சேர்த்து விட்டுருப்பாரு. அப்படி சேர்த்தாருங்கிறதுக்கு ஆதாரம்லாம் கிடைக்காது, அவர் சேர்த்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காது. ஊகிக்கிறோம், எப்படி ஊகிக்கிறோம், இவர் வந்து இஸ்மாயில் சொல்றாரு அபூ ஹுரைராவுடைய சொல்லுண்டு, மூசா சொல்றாரு அபூ ஹுரைரா சொல்லுண்டு, அப்துல் ஜப்பார் சொல்றாரு அபூ ஹுரைரா சொல்லுங்கிறாரு, அப்துல் காதர் சொல்றாரு அபூ ஹுரைரா சொல்லுங்கிறாரு, இவரு நாசர் மட்டும் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சொல்லுங்கிறார், அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிறாரு. அப்ப இது வந்து மௌக்குஃபா இருப்பதுதான், அதாவது சஹாபியுடைய சொல் என்பதுதான் கரெக்ட், ரசூல்லா சொல் என்பது வந்து நிக்காது. இது ரசூல்லாவின் பக்கம் சேர்த்தது வந்து ஒரு பலவீனம் இருக்கிறது, இது நுணுக்கமான குறைபாடு. அதாவது ரசூல்லா சொன்னதை வந்து அபூ ஹுரைரா சொன்னதை வந்து ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் பண்ணிட்டாரு, அவர் யாருங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க.
இந்த பாருங்க நிறைய ரிப்போர்ட் எடுத்து போடுவாங்க. இந்த அறிவிப்பு பாருங்க, எல்லா ஆளுக்கும் கரெக்டா வர்றாங்களா? இதே ஆளுக்கு தானே சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அபூ ஹுரைராவுக்கு அடுத்து வரக்கூடியவர் அபூ ஹுரைராவோட நிறுத்திக்கிறார், ரசூலுல்லா வரைக்கும் போகல. இந்த அவரை பாருங்க, இந்த அந்த அறிவிப்பு பாருங்க, அறிவிப்பு அள்ளி போடுவாங்க. இதெல்லாம் வந்து நடுத்தரமான ஹதீஸ்களை மேதைகளுக்கு எல்லாம் தெரியாது, டாப் லெவல்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இந்த உங்களை அறிவிப்புகளையும் வச்சு பார்க்கக்கூடியது நமக்கு, நம்ம எல்லாம் வந்து நீங்க தேடிகள் எடுத்தாலும் நமக்கெல்லாம் அப்படி முடியாது. அவங்க தேடி வச்சிருந்ததுல இருந்து எடுத்து சொல்ல முடியுமே தவிர, இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான. ஏன்னா இந்த பேர்களை எல்லாம் யாம வச்சுட்டு இருக்கக்கூடிய கலையெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போலாம் ஒரு ஆள் கூட இந்த துறையில் இருக்க முடியாது. அந்த காலத்துல சொன்னதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும், நம்மளால தீர்மானிக்க முடியும். அப்ப இந்த நுணுக்கு இதை என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சொல்றாங்க, இந்த நுணுக்கமான குறைபாட்டு போய் சொன்னு பாமர் சொன்ன நம்மளுக்கு இருக்க மாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. விளங்காது அவனுக்கு என்ன கரெக்டா இருக்கு என்ன அப்படிங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது நுணுக்கமானது. சாதாரண அறிவு குறைந்தவர்கள்ட்ட போய் இதை பத்தி பேசணும் என்று சொன்னால் அது வந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப திறமையானவர்களுக்கு தான் இது புரிந்து கொள்ள இயலுங்கிற அளவுக்கு இதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒரு அஞ்சு பேர் போறப்படுறாங்களே, அப்துல் ஜப்பாரு, அப்துல் காதரு, அப்துல் குத்தூஸ், அப்புறம் அப்துல் அஜீஸ் நாலு பேர் அறிவிக்கிறாங்க. யார் வழியா அறிவிக்கிறாங்க? அபூ ஹுரைரா சொல்லி ரசூலுல்லா சொல்ல அறிவிக்கிறாங்க. நாலு பேர் அபூ ஹுரைரா சொல்லி அறிவிப்பதாக ஒரு செய்தி. இதுல இந்த அபூ ஹுரைராங்கிறத வந்து மூணு பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த லாஸ்டா உள்ள அறிவிப்பாளர் இருக்காருல்ல, அவர் பேரை போட்டு ரசூலுல்லாக்கு போயிடுறாங்க. அப்ப இடையில யாரு ஒரு ஆள் விடுபட்டு இருக்கு, இடையில நினைஞ்சிருக்கு விடுபட்டு இருக்குது. ஒரே ஒரு ஆள் மட்டும் அபூ ஹுரைராவை சேர்த்து சொல்றாரு. அப்ப இது ரசூலுல்லா சொன்னதை சஹாபி அறிவித்தா தான் அது சரியான திசா வரும். சஹாபி அறிவிக்கலன்னு வைங்க, அது வந்து தொடர்பு அறந்து போயிடும், ஒரு ஆள் விடுபட்டு இருக்குன்னு ஆயிரும். அப்ப நிறைய அறிவிப்புகளை வச்சு பார்த்தோம்னா, எல்லாரும் அந்த அந்த ஹரிசை பத்தி பேசுற எல்லாருமே இது வந்து அந்த தாபி இருப்பார்ல, தாபிட்டு ரசூலுல்லா கொண்டு போயிருவாங்க. சஹாபி இருக்காது, அந்த தாபி தான் சொல்லி இருப்பார் ரசூலுல்லா சொன்னதாக. ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வார்னா, இந்த தாபிக்கு ரசூலுல்லா கடையில் சஹாபியை கரெக்டா கொண்டாந்து நுழைப்பாரு. அப்ப இது நுழைச்சிருக்கிறாரு, ரசூலுல்லா பேரை சொன்னா, சஹாபி பேரை சொன்னா தான் கரெக்டா அவரும் நுழைச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, இத்தனை பேர் அறிவிக்கும் பொழுது யாருமே இந்த மாதிரி சொல்ல கிடையாது, இவர் மட்டும் சொல்றாரு அப்படி சொல்லி அது என்ன செய்வாங்க, அது முர்சல்னு சேர்த்து விட்டுருவாங்க. அது வந்து கரெக்டான சனது கிடையாது. ரசூலுல்லா சொன்னதாக சஹாபி சொன்னது வந்து தவறு. இப்படி உதாரணமா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கூட சில இதை சொல்லலாம். ஒன்னாவது அறிவிப்பாளர் மாலிக், இமாம் மாலிக் கொடுங்க. ரெண்டாவது போட்டு ஜெயித் பின் அஸ்லம், அத்தா பின் எசார், அப்துல்லா அஸ்ஸுனாபிஹி சுனாபிஹி. உதாரணமா இந்த இந்த ஹதீஸ வந்து அறிவிக்கிற ஆள் யார், முதலாளி, அவர் பெரிய ஸ்காலர், அவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவரே நூலை தொகுத்திருக்கிறார், மொத்த நூலாம் தொகுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு வந்து ஜெயித் இப்னு அஸ்லம் சொன்னாரு, ஜெயித் இப்னு அஸ்லத்துக்கு எஸ்ஆர் அத்தா இப்னு எஸ்ஆர் சொன்னாரு, அத்தா இப்னு எஸ்ஆருக்கு அப்துல்லா சுனாபி சொன்னாரு, அவருக்கு அடுத்தால் யார், ரசூல்லா. அப்துல்லா சுனாபிக்கு அடுத்து யார் வர்றா, ரசூல் சுல்லா அஸ்லம் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டாரு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா மாலிக் இமாம் இந்த ஆட்கள் எல்லாம் தேடி பார்க்கணுமா இல்லையா, பார்க்கும் பொழுது இதுல இப்ப அப்துல்லா இப்னு சுனாபி அறிவிக்கிறா சொல்றாங்கல்ல கடைசியாலு, அவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாட்டு அறிவிக்கிறார். அப்படி ரசூலுல்லாட்டு அறிவிச்சா யாரா இருப்பார், அவரு சஹாபியா தான் இருப்பாரு. அது மாலிக் இமாமே அது அப்படி போட்டாருன்னா என்னவா தான் இருக்கணும், அவரு சஹாபியா தான் இருக்கணும். இப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்ப திருமதி இமாம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த இழல் இந்த இல்லத்துகளை இது இழலுக்காக வேண்டி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது முதல் ஹதீஸா கூட எடுத்துக்கிறார், புரிஞ்சுக்கிறக்காச்சு முதல் எடுத்துக்குவார். இந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கொள்வோம். இது என்ன ஹதீஸ்னு கேட்டா, ஒருவன் உழு செய்தானையான உழு செய்து வாயை கூப்பிளித்தால் அவன் செய்த தவறுகள் எல்லாம் அந்த தண்ணீர்ல இருந்து நினைச்சேன் வெளியேறிவிடும் இப்படின்னு ஒரு ஹதீஸ். செய்திக்குள்ள போக வேணாம், செய்தி ஒண்ணு தப்பு கிடையாது. அதனால அது வந்து உழு செஞ்சால் அது தவறுகள்லாம் நீங்க இருக்கிறது, வேற ஒரு ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. இந்த இதே வாசகத்தை கொண்ட ஹதீஸ் சரியா என்பதற்காக வேண்டி அம்மா அவரு திருமதி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸை பற்றி புகாரி இமாம் இடத்தில் நான் கேட்டேன். புகாரி வந்து அவர் உஸ்தாத், திருமதிக்கு உஸ்தாத். புகாரிட்ட கேட்டு புகாரி சொன்னதுதான் அந்த இழல் நூல்ல தொகுத்திருப்பாரு. இவரு கூட அவ்வளவு அந்த புகாரி மாதிரி ஆய்வு பண்ண வராது.
புகா திருமதி வந்து என்ன செய்யறாரு, இழல்ங்கிறத தொகுத்து தான் எழுதுறாரு. தாரகுத்தினி மாதிரி அழகு சுயமாவே ஆய்வு பண்றாங்க. திருமதி என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸை பற்றி நான் வந்து யார்கிட்ட கேட்டேன், புகாரிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார் கேட்டா, இந்த ஹதீஸ் தப்பு. யாரு சொல்ற, மாலிக்கமா வருகிறாரு. எல்லாம் மணிமணியான ஆளுக்க, இதுல உள்ள எல்லாருமே யாரு, அவ்வளவு யாருக்கு கேட்டாலும் ரொம்ப கரெக்டான ஆளுக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் விமர்சனம் கிடையாது, அதை ஒன்று விட்டுருவாங்க. அந்த சஹாபிக்கு மேல உள்ள ஆளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே என்னது, கரெக்டான ஆளு தான். அப்ப அறிவிக்கிற மாலிக்கமா வேற சொல்றாரு, புகாரி மாவன் சொல்றாருன்னா, இந்த ஹதீஸை பற்றி நான் புகாரி இடத்துல கேட்கும் பொழுது இது தவறு, இந்த தவறு மாலிக் இமாம் செஞ்ச தவறு அப்படி சொல்றாரு. அவர் தவறு பண்ணிருக்கிறாரு, தவறுக்குரிய ஆள் யாரு, மாலிக் இமாம் தான் தவறு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. என்னதுனால சொல்றாரு கேட்டா, முதலாவது இந்த அப்துல்லா சுனாபிகின் ஒரு சஹாபி இல்ல, அப்துல்லா சுனாபிகின் என்ன இல்ல, சஹாபாக்களை ஆய்வு செஞ்சு தேடி தேடி விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தோம் என்றால் அப்துல்லாஹ சுனாபிகிங்கிற பெயர்ல என்ன இல்ல, ஒரு சஹாபியுமே கிடையாது. அப்ப என்ன பொய்ய சொல்லுவாரு மாலிக் இமாம், மாலிக் இமாம் சொல்றாரு, அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய ஒரு ஆளு, ஒரு சஹாபியா ஒருத்தர் இல்லைங்கும் போது இட்டு கட்டிக்கிட்டா ஒரு சஹாபின்னு சொல்லுவாரு, அதையும் சொல்ல மாட்டாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சொன்னது மாலிக் இமாம், அவர் வந்து ரொம்ப ஆய்வாளர், அவர் ஹதீசுகளிலையும் மேத, சட்டம் வகுக்கிறதுலையும் மேதையான ஒரு ஆள். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான online.pj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு, கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30 அரண்மனை காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு, பிஜே லூஹா, MS அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு DVD-யின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, ஒரு DVD-யின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 DVD-யில் ஒரு DVD-யின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30 அரண்மனை காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, செல் 9500168989. அந்த மாதிரி அவர் சொல்லி இருக்கும் பொழுது இன்னமும் இதுல இருக்குது. அப்துல்லா இப்னு சுனாபியை முதல் தேடுறாங்க, தேடி பார்த்தா யாராச்சும் இவர சஹாபின்னு சொல்லியிருக்கிறாங்களா, இந்த பெயர் சஹாபிகளை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல எங்கேயாவது வந்திருக்குதா, இந்த பெயருடைய ஆள் அறிவித்த ஹதீஸ் எங்கேயாவது வருதா, அப்துல்லா இப்னு சுனாபின்னு இவருக்கு ஹதீஸ் அறிவிச்சா, இது எத்தனை அறிவிச்சிருப்பாரு, வேற வேற ஆளுக்களை பற்றி அறிவிச்சிருப்பாங்கல்ல. ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிச்சாருன்னா மாலிக் இமாம் அறிவிச்ச மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு, என்ன செய்யறாரு, தேடி தேடி பாக்குறாரு. பார்த்தோம்னா மாலிக் இமாம் புகாரி இமாம் சொல்றாரு, இந்த இதுல வந்து அபு அப்துல்லான்னு தான் ஒருத்தர் இருக்காரு, வெறும் அப்துல்லா இல்ல, அபு அப்துல்லா சுனாபிகின் ஒருத்தர் இருக்கிறார், அப்துல்லா சுனாபிகின் கிடையாது, அபு அப்துல்லாஹ சுனாபிகிற பேர்ல தான் என்ன இருக்காரு, ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சஹாபி, அவர் அபு அப்துல்லாவுடைய பேர் கிடையாது, அப்துல்லாவுடைய பாப்பா இது, இது அப்துல்லானா இவர் பேர் அப்துல்லா வாச்சு, அப்துல்லாஹ சுனாபிங்கிற பேர்ல ஒரு ஆள் கிடையாது. ஆனா எந்த பேர்ல தேடி தேடி பாக்குறாங்க, அபு அப்துல்லா சுனாபிகின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய சொந்த பேர் வந்து அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் அவருடைய பேரு, அவருக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் பிறந்த உடனே அப்துல்லாவின் தந்தைன்னு பேர பட்ட பேர் ஆகிருச்சு, அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான், அபு அப்துல்லான்னு அப்துல்லாவுடைய தகப்பனாரு அப்படின்னு ஆயிருச்சு. இப்ப இந்த மாதிரியான அபு அப்துல்லாஹ சுனாபிகி சேர்ந்து வருது, அதாவது தேடி பாக்குறாரு அப்துல்லாஹ சுனாபிகின் ஒரு ஆளே கிடையாது சகாபாக்கள்ல. அப்ப இந்த சுனாபிகிங்கிற பட்டம் சேர்ந்ததுனால இந்த சுனாபிகியை வச்சு தேடி பார்ப்போம்னு அவர் தேடுறாரு. தேடுனா
ஒரு ஆள் கிடைக்குது. என்ன கிடைக்குது? அபு அப்துல்லா சுனாபிஹின் கிடைக்குது. ஆனா அவர் வந்து சஹாபி கிடையாது, தாபி. அவர் யார் இல்ல, அவர் சஹாபி கிடையாது. அப்துல்லா சுனாபிஹிங்கிற பேர்ல சஹாபியும் இல்ல, தாபியும் இல்ல. அப்துல்லாஹ சுனாபிஹிங்கிற பேர்ல யார் இல்ல, சஹாபியும் கிடையாது, தாபியும் அப்படி ஒரு ஆள் கிடையாது. அப்ப இவர் தேடி தேடி அப்துல்லா சுனாபி எங்க வருது வருது வருதுன்னு தேடி பாக்குறாரு. தேடி பாக்குறாரு, எவ்வளவு நூலை பிரட்டிருப்பாரு. தேடிக்கிட்டு பார்த்தா சஹாபாக்கள்ல யாருமே கிடைக்க மாட்டேங்குது அப்துல்லா சுனாபிஹின். ரெண்டாம் தலைமுறையில தேடி பாக்குறாரு, அபு அப்துல்லா சுனாபிஹின் கிடைக்குது. அவருடைய பேர் என்னது, அப்துல் ரஹ்மான். அப்ப இவர் வந்து அந்த அபுங்கிறத கவனக்குறை விட்டுட்டார். மாலிகிமா என்ன செய்தார்னு கேட்டா, அப்துல்லா சுனாபிஹின் போட்டு விட்டாரு, அபு அப்துல்லாங்கிறத விட்டுட்டாரு. அப்ப அப்ப அபுங்கிறத விட்டதுனால ஆள வேற அப்படி ஒரு ஆளு, அவர் ஒரு சஹாபி மாதிரி ஆகிப்போச்சு. அப்ப அபு அப்துல்லான்னு போட்டா போட்டிருந்தா யாரா இருக்கிறது, அவருக்கு வரலாறு இருக்குது. தேடி பார்த்து இவர் வந்து நல்ல ஆள் தான், ஆனா இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது இல்ல. அப்ப இந்த இடத்துல மாலிக்கு வந்து பிழையா என்ன செஞ்சிட்டாருன்னா, அபு அப்துல்லாங்கிற இடத்துல வீர அப்துல்லான்னு போட்டார். அபு அப்துல்லாங்கிற பேர்ல வீர அப்துல்லான்னு போட்டார். அப்ப இத இப்ப என்ன ஹரிஸ், இப்ப சஹாபி விட்ட முரசல் ஆகி போயிடும். இப்ப இந்த ஹதீஸ் என்ன ஆகி போயிரும், அப்ப அந்த மூணாவது கண்டிஷன்ல வந்துடும். தொடர் பறந்தது இருக்குல்ல, முதல் 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 கண்டிஷன் போட்டோம்ல, தொடர் வரக்கூடாது. இவர் சஹாபியா இல்லேன்னு ஆகிவிடுமே, ஆனால் இவர் ரசூலுல்லாஹ் சொன்னபி அறிவிக்க முடியும். இவர் சஹாபி இல்ல, இந்த அப்துல்லாங்கிறது பதில் அபு அப்துல்லா தான். அபு அப்துல்லா தான் அதுல உள்ள ஆளுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, இப்ப இந்த ஹதீஸுடைய தர இப்ப என்ன, முரசல் சஹாபி விடுபட்டு இருக்கிறாரு. இவர் சஹாபி இல்ல, சஹாபியும் விடுபட்டு இருக்கலாம், ஒரு சஹாபியும் தாபியும் விடுபட்டு இருக்கலாம், சஹாபியும் விடுபட்டு இருக்கலாம், சஹாபியும் இன்னொரு தாபியும் கூட விடுபட்டு இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி டவுட்டுக்குரிய ஹதீஸ் ஆகி விடுகிறது. அவர் என்ன செய்யறாரு, புகாரி வந்து நிறைய எடுத்து ஆதாரங்கள் எல்லாம் காட்டி இதை விளக்குறாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த சுனாபிஹிங்கிறது ஒரு பட்டம் மாதிரி வருது. சுனாபிஹின்னு யாராவது இருக்காங்களான்னு தேடி பாக்குறாரு. சுனாபிஹின்னு செய்யறாரு, யாராச்சும் இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தா, சுனாபிஹிங்கிற பேர்ல ஒரு சஹாபி இருந்திருக்கிறார். சுனாபிஹிங்கிற பேர்ல என்ன செய்யறாரு, சஹாபி இருந்திருக்கிறார். அவர் பேர சுனாபி, அப்துல்லா உலகம் கிடையாது. சுனாபிஹினா சுனாபியை சேர்ந்தவர் அர்த்தம் வரும். இந்த சுனாபி ஹீன்னு போட்டோம்னா, இந்த லாஸ்டா ஒரு ஏ சேர்த்து இருந்தா என்ன அர்த்தம் வந்துரு, அதை சேர்ந்தவர். மக்கானா மக்கி, மக்காவை சேர்ந்தவர். மதினா மதனி, சஹாபி. இது மாதிரி சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த சேர்த்துட்டீங்கன்னா என்ன, மதராசுனா மதராசி, மதராசுக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த உடையவன்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த ஏஐ ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க கடைசியா. இப்ப வந்து இதுல சுனாபிஹின்னு வருது, சுனாபிஹி என்கிற பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கறது இதுல வருது. இவர் இன்னும் தேடி பார்த்தாருன்னா, சுனாபிஹின்னு அப்படி வராம ஒரு ஆளுக்கு பேரே சுனாபிஹின் இருந்திருக்கு. சுனாபிஹிங்கிற பேர்ல நினைச்சிருக்காரு, ஒரு ஆள் இருந்திருக்கிறார், அவருக்கு அப்துல்லாவுக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் சஹாபியா இருந்திருக்கிறார். அவரு எவ்வளவு ஒரு விஷயம் திருமதி கேட்டதுக்கு இவர் அள்ளி போடுறாரு, இந்த பேரை தேடி பார்த்தா கிடையாது, சஹாபிலேயும் கிடையாது, தாபிலேயும் கிடையாது, அபு அப்துல்லான்னு ஒரு ஆள் இருக்காரு, அவரை தான் இந்த இடத்துல அவர் தப்பா நினைச்சாரு, அப்துல்லான்னு சொல்லிவிட்டாரு, மாலிக் இமாம் செஞ்ச பிழை. இதை வச்சு எதை வச்சு அவர் சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் தேடுறாரு. இது மட்டும் அவர் சொல்ல, புகாரி இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த செய்தியை இப்படியே அறிவித்தும் இருக்கிறார்கள். எப்படி அறிவித்திருக்கிறார்கள், அபு அப்துல்லா சுனாபிஹின் போட்டு சேம் இதே ஹதீஸ வந்து மாலிக் இமாம் அல்லாதவர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது இவர் இதை வச்சு மட்டும் ஒரு ஊகிக்கல, இல்லத்து நுணுக்கம்னா கரெக்டா இருக்கணும், பிடிக்க கூடாது, அந்த மாதிரி யாரு குறைபாடு இருக்கணும் இல்லையா. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸ வந்து வேற ஆளும் அறிவித்திருக்கிறாங்க. வேற ஆளுனா மாலிக் இமாம் அல்லாது இந்த அவங்க எல்லாம் கரெக்டா வருவாங்க, அதாவது அதெல்லாம் கரெக்டா வருவாங்க. இந்த மாலிக்குடைய இடத்துல வேற ஆள் வருவார், அவர் அறிவிக்கும் போது அபு அப்துல்லான்னு போட்டிருக்கிறார். வேற ஆளுக்கு அறிவிக்கும் போது பார்த்தாங்கன்னா, இந்த அப்துல்லாங்கிற இடத்துல என்ன வருது, அபு அப்துல்லா வருது. அப்ப மாலிக்கியா இவங்களான்னு பாக்குறத விட நிறைய விஷயங்களை திரட்டுறாரு. அப்ப ஒரு ஆள் அபு அப்துல்லாங்கிறாரு, ஒரு ஆள் அப்துல்லாங்கிறாரு, யாரு இருந்தா வரலாற்றுல இது தேடி பார்த்தா அப்துல்லா சுனாபிஹி இல்ல, அபு அப்துல்லா சுனாபிஹி அது தாபியன்கள் இருக்கிறார், சஹாபில கூட இல்ல. அப்ப இவருக்கு இந்த தகவல் எல்லாம் திரட்டி வச்சுட்டு என்ன சொல்றாரு, பிழை விட்டது மாலிக் தான், இதுல மாலிக் சொல்ற மாதிரி ஒரு ஆள் கிடையாது. இது வரலாம் மனுஷனுக்கு,
அவர் ஆய்வுல தப்பு பண்ணல, மறதியில் அப்துல்லா அபுதுல்லான்னு சொல்லிடலாம். மறதியில ஒரு அபுங்கிறது விட்டுறதுங்கிறது, அதனால அவருடைய ஆய்வுக்கு அவருடைய திறமைக்கோ குறையெல்லாம் கிடையாது. அபுதுல்லான்னு எழுத நினைச்சுக்கிட்டு அப்துல்லான்னு எழுதி விட்டுறலாம். வழங்குதா, அபுதுல்லான்னு சொல்ல நினைச்சிட்டு அப்துல்லான்னு எழுதிடலாம், அதை எழுதிடலாம். அந்த மாதிரி எழுத்துல கூட விட்டுருக்கலாம். அபு அப்துல்லாவே நம்ம எழுதணும் நினைச்சுக்கிட்டு அபு விட்டுருவோம். நம்மள கடிதம் எழுது பண்ணி சொல்ல வேண்டும் ஒரு வார்த்தை எழுதுக்கு சொல்லன்னு மட்டும் முடிச்சிருப்போம், வேண்டும் இருக்காது. படிச்சு பார்த்தா வேண்டும் நம்ம தான் எழுதிக்கிறோம். அது மனசுல இருக்கிறது பேப்பர்ல வந்துருச்சு நினைச்சுக்கிறோம். வேகமா எழுதும் பொழுது அந்த வார்த்தை மனசுல நின்றா என்ன செய்வோம், அது நம்ம எழுதிட்டோம் நினைச்சிட்டு அடுத்த வார்த்தைக்கு பெறுவோம், முழுமை பெறாது. ரெண்டாவது படிச்சு பார்க்கும்போது தெரியும் ஏதோ ஒரு மிஸ்டேக் மாளிகை மாமட்ட ஏற்பட்டிருக்கு. ஆனா கேட்டோன்னு பழிச்சுன்னு ஒரு சொல்றாரு, ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு. இந்த ஹதீஸை பத்தி என்னண்டு அவர் ஏன் நிக்கிறாருங்கிற காரணம், புகாரி ஏன் நிக்கிறாருன்னு கேட்டா இதுதான் காரணம். எல்லாம் விரல் நுனியில வச்சிருப்பார். எந்த விஷயத்தை கேட்டா செய்வாரு, இந்த ஹதீசா அந்த ஹதீசா, யார் யார் என்ன அறிவிச்சிருக்கிறாங்களோ. சரியானதை எழுதினவர் வந்து சரியானதை அறிந்ததை விட தவறானதை நன்றா அறிந்து வைத்திருக்கிறார். அவர் தான் சரியானதை எழுத முடியும். சரியானதை அறிந்து வைத்திருக்கிறவர் எதை எழுதியிருக்காரு, தவறானதான் ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்படி பில்டர் பண்ணி அப்படி அறிந்தவரால் தான் சரியானதை பிரிக்க முடியும். தவறானதை அறிஞ்சதுனால தான் என்ன செய்யறாரு, அதை கழிச்சிட்டு நல்லதை வந்து எடுக்க முடிகிறது. அப்ப எதை கேட்டாலுமே நினைவாற்றல் இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வகையில இந்த ஒரு காரணத்தெல்லாம் வைக்கிறார். அப்ப என்ன என்னென்ன காரணம் வைக்கிறாரு, இந்த இந்த செய்தி வாய் கூப்பளித்தால், ஒழு செய்யும் போது வாய் கூப்பளித்தால் வாயில செஞ்ச தவறுகள் அந்த தண்ணீர் வழியா வெளியேறுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்படி மாளிகைமா வழியாக அறிவிக்கப்படுற இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை யாரெல்லாம் அறிவிச்சான்னு முதல் போய் தேர்றாரு. செய்தியை அறிவிச்சா இந்த செய்தி இதே ஆளுக்கெல்லாம் அறிவிச்ச மாதிரி வருது. இந்த மாளிகைக்கு முதல்ல வேற ஆள் வரும் பொழுது இந்த அப்துல்லா அபுதுல்லா போயிடுறாரு. இந்த மாளிகை இடத்துல வேற ஆள் இருக்கும்போது என்னவாயிருது, அப்துல்லா இடத்த அபுதுல்லான்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல ரெண்டுல ஒன்னு தப்புன்னு விளங்கிட்டாரு, ரெண்டுல ஏதோ ஒண்ணு தப்பு. அப்ப எது தப்புங்கிறதுக்காக வரலாறு தேடுறாரு, அபுதுல்லாண்டு ஒரு ஆள் இருந்திருக்கிறாரா, அப்துல்லாண்டு ஒருத்தர் இருந்திருக்கிறாரா, யார் வரலாற்றுல இருந்திருக்கிறார். தேடி பார்த்தா இவர் அப்துல்லாண்டு ஒரு ஆளை காணும். அபுதுல்லாண்டு ஒருத்தர் இருந்ததுக்கு அவருடைய நம்பகத்தன்மை, அவர் யாரு என்னங்கிற டீட்டெயில் வந்து கிடைக்கிறது. அப்ப ஒரு ஆளுடைய நம்பகத்தன்மை கிடைக்கணும்ல. இந்த அபுதுல்லா பார்த்தா செய்யல, அவர் சஹாபிலையும் கிடைக்க மாட்டேங்கிறாரு, தாபிலையும் கிடைக்க மாட்டேங்கிறார். அப்ப வந்து பிழை இவர் தான். ரெண்டு வந்த உடனே உடனே பிழைன்ற கூடாது, இந்த ரெண்டுல எது பிழை என்பதற்கு தேடி பார்த்துட்டு காரண காரியத்தோடு என்ன செய்யறாரு, இதுதான் பிழை, மாளிகை மாம் தான் பிழை விட்டுருக்காரு அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா இன்னும் தகவலை சொல்றேங்கிறார். திருமதித்த இன்னும் சொல்றேன் கேட்டுக்க, சுனாபிகின்னு ஒரு சஹாபி இருந்திருக்கிறார். அவர் மொத்தமே ரெண்டு ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு எவ்வளவு விவரம் வச்சிருக்காருன்னு பாருங்க. இதை கேட்டதுக்காக வேண்டி, ஒரு விஷயத்தை கேட்டதுக்காக வேண்டி, அதை தொடர்பா ரிலேட்டிவா என்னன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன செய்யறாரு, அள்ளி போடுறாரு. போடும் என்ன செய்யறாரு, வெறும் சுனாபி, அபு அப்துல்லாவும் இல்ல அப்துல்லாவும் இல்ல, பேரே சுனாபி. இந்த பேர்ல ஒரு சஹாபி இருந்திருக்கிறாரு, இவர் மொத்தமே ரெண்டு ஹதீஸ் தான் அறிவித்திருக்கிறாரு. ஒன்னு சதகா சம்பந்தமான ஹதீஸ், உங்களை அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களை வைத்து நான் உம்மத்துல பெருமை அடிப்பேன் அப்படின்னு, அதிக உம்மத்தோட நம்பர் உள்ள ஆளா நான் விரும்புறேன் ரசூலுல்லாஹி சொன்னதா ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ரெண்டு தான் இவர் வழியா அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சுனாபிகை வழியா. இது வராது, அது ரெண்டு சரியா. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யறாரு, ரெண்டு தான் அவர் சுனாபி அறிவிச்சது, என்னது ரெண்டே ரெண்டு ஹதீஸ் தான், அந்த ரெண்டில் இது வரல. இது வரல, வாய கூப்பளித்தால் அந்த பாவங்கள் அழிஞ்சிரும் வருதுல. அப்ப இந்த ஹதீஸ்ல வர்றாள் அவர் கிடையாது. இந்த ஹதீஸ் அறிவிச்சது வந்து யாரு, இவர் அவருக்கு மொத்தம் வர்றத ரெண்டு ஹதீஸ். அந்த ரெண்டுல ஒன்னு வந்து பலவீனம் அறிவிப்பாளர் விடுபட்டதா இருக்கிறது, ஒண்ணுதான் சரியா இருக்குன்னு அறிஞ்சு சொல்றாரு. இந்த தகவலுக்கு தேவையில்லாட்டா கூட சுனாபிக்கு பேர்ல ரெண்டு வருது, ஒண்ணுல அதுல அறிவிப்பாளர் வருஷம் விடுபட்டு இருக்குது, இன்னொன்னு அறிவிப்பாளர் கரெக்டா இருக்குது. அந்த ரெண்டு ஹதீஸ்ல இது இல்ல. அப்ப அந்த சுனாபியும் கிடையாது, இது அறிவிச்ச யாரும் இல்ல, சுனாபிங்கிறவரும் கிடையாது, அப்துல்லாங்கிறவரும் கிடையாது. அபு அப்துல்லா சுனாபிங்கிறது ஒரு அபுங்கிற வார்த்தை விடுபட்டு இருக்குது. விடுபட்டு இருக்குன்னா வார்த்தை விடுபட்டவோ நிக்காது. அவர் சஹாபி இல்லன்னு ஆயிட்டாருன்னா ஹதீஸும் போயிடும், ஹதீஸ் என்ன ஆயிரும், பலவீனம் ஆயிரும். அப்ப இப்படி இது வந்து எடுத்தவன பாத்தீங்கன்னா முதல் இந்த இழல்ங்கிற பாடத்துல திருமதியில முதலாவதா இதைத்தான் சொல்லுவார், உதாரணமாகன்னு போட்டு. இப்படி ஒவ்வொரு ஹதீஸையும் இப்படி வளர்க்குவாங்க, ஒவ்வொரு ஹதீஸையும். ஆனா இதை மட்டும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த நாலு பேர் பேரும் எழுதி இந்த மாதிரி மாளிக மாமுடைய கிதாபுல இருக்குன்னு சொல்லி அதிசயம் கொடுத்து இது சரியானு கேட்டா என்ன செய்வோம், சரின்னு சொல்லுவோம். ஏன் சொல்றது, மாளிகை அவர் கரெக்டான ஆளு, ரெண்டாவது ஆளு யாரு, ஜெயித் இப்னு அஸ்லம், அவர் நல்ல ஆளு,
அதாபின் யசார் நல்ல ஆளு. அடுத்து அப்துல்லா இப்னு சுனாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதா வருது. ரசூலுல்லாஹ் சொன்னா வந்து சஹாபியா தான் இருப்பார், மாலிக் தானே சொல்றாரு, சஹாபியா தான் இருப்பாரு, சஹாபியை பத்தி விமர்சிக்க தேவையில்லை, ஹதீஸ் சஹீஹ்னு போயிருவோம். பார்த்தா நினைச்சுவாங்க யாரை கேட்டாம சஹீஹ்னு சொல்லிட்டு போயிருவாங்க. மேல் மேம்போக்கா பாக்குறவங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்லாம் இல்ல, மாலிக் இமாமன் அது அவர் யார் சொன்னாலும் ஆய்வு பண்ணுவாங்கிறாரு. யாரு சொன்னாலும் அது கரெக்டான நினைச்சுவோம், ஆய்வு பண்ணி தான் ஏத்துக்கிறோம். இந்த நுணுக்கமான குறைபாடு இருக்குது, நுணுக்கமான குறைபாடுங்கிற வகையில் இது அடிபட்டு போயிருது. அப்போ ஒரு ஹதீஸ் எல்லாம் சரியா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் தேடணும், நுணுக்கமான குறை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா. நம்ம என்ன செய்யணும், ஒரு ஹதீஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆன பிறகு, இந்த நாளும் கரெக்டா இருந்த பிறகு, நம்ம என்ன செய்யணும், இதுல வந்து நுணுக்கமான குறைகளை மேதைகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களான்லாம் பார்த்துதான் அதை வந்து சரின்னு முத்திரை குத்துவாங்க. இழல்னா நுணுக்கமான குறை, இழல்ங்கிறது பண்மை, இல்லத்துனா ஒருமை, இல்லத்துன்னு போடுங்க, இல்லத்துனா நுணுக்கமான குறை, இல்லைன்னா நுணுக்கமான குறைபாடுகள். ஒரு ரெண்டு மூணு இது உங்களுக்கு சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். ஆனா இழல்ல எல்லாம் நீங்க வந்து பெரிய இது சொல்லலாம், நீங்க திறமையானால் ஆக முடியாது. எனக்கும் இழல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது, நானும் பார்த்தா சொல்லணும். வழங்க நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் தொகுத்து எத்தனை அறிவிப்பை தேட முடியும், கம்ப்யூட்டர் யுகத்தில் முடியல. அந்த அளவுக்கு எப்படி முடியும் ஆச்சரியப்பட வேண்டியது. இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலேயே இந்த மாதிரிலாம் போய் தேடிக்கிட்டு சுனாபி எத்தனை அறிவிக்கிறாங்கலாம் இப்படிலாம் மைண்ட் வேற வேலை செய்யமாட்டே நமக்கு என்ன இல்லை ஆச்சரியமா இருக்கிறது. அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இழல் நூல்கள் இருக்கு, நம்ம எளிதாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இழல்ல போய் எல்லா ஹதீஸும் சரின்னு நாலு கண்டிஷன் சரியானவனே அந்த ஹதீஸை போட்டு இழல் கிதாபுகளையா போட்டு ஃபைண்ட் பண்ணீங்கன்னா அதுல இல்லத்திற்கா இல்லையான்னு செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி பாக்குற மாதிரி. சாதாரண டாக்டர் வந்து பார்த்து சொல்றது எல்லாரும் செஞ்சிருவாங்க, ஸ்கேன் பண்ற அந்த ஸ்கேன் மிஷின் தானே பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஸ்கேன் மாதிரி ஆளுங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு புக் இருக்கிறதுனால நம்ம எடுத்துடலாம். இழல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க இவங்க காலத்துக்கு பின்னாடி யாரும் தேடிகிடி பிடிச்சி இதுல இழல் இருக்குன்னு சொன்னதுக்கு சரியான ஆளுக்கு கிடைக்கல, வரல, இந்த காலத்துக்கு பின்னாடி வரவே இல்லை. இவங்களோட அது முடிந்து விட்டது, அதனால அதை நம்ம தேடி பார்த்து நினைச்சிடலாம், ஒண்ணுல இழல் இருக்கா இல்லையா சொல்லி இருக்கிறாங்களான்னு பாக்கணும். ஒண்ணு யாரும் அதுல இழல் நுணுக்கமான குறை இருந்தா பதினாலு நூற்றாண்டு சொல்ல மணி மேலே புதுசாக கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரின்னு முடிவு பண்ணிட வேண்டியதான். இழல்ல குறைபாடு வரலன்னா எல்லாம் கரெக்ட், நுணுக்கமான குறை, நுணுக்கமான குறையை சொன்னா தானப்பா வெளிப்படையா உடையதான் நாங்க பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். நுணுக்கமான குறைகள் ஒருவர் தெரியாம அமல்படுத்தினா குற்றமா, அவனுக்கு தெரியலையே குறை இன்னதுன்னு காட்சி அவனை ப்ரூவ் பண்ண பிறகு அவன் பின்பற்றினா தான் குற்றமாகும். அது இல்லாத வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஓகேன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீக்கா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள். 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்குமிடம் TNTJ வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனை காரன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதை பின்பற்றுவோம். 2 டிவிடி ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது, இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி, ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி மற்றும் 1000 மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கேட்டா, இப்ப இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அதாவது இந்த இழலுக்கு ஒரு 2-3 ஹதீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கும் இந்த இழலுங்கிறது என்ன மாதிரிலாம் கவனிக்கிறாங்க என்பதற்கு ஒரு உதாரணத்துக்காக ரெண்டு சில ஹதீஸ்கள். இப்ப வந்து ரெண்டு பேர் வியாபாரம் பண்றாங்க, இத ஒருத்தர் விற்கிறாரு ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கினார்னு சொன்னா இந்த சபையை விட்டு விலகுற வரைக்கும் அதை வந்து முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. வியாபாரத்துக்கு என்ன சரி, இது 100 ரூபாங்கிறாரு, நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க, வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டீங்க, திடீர்னு ஆகாது வேற சாமானுக்குள்ள ரூபாயில் இது எப்படி ஞாபகம் வருது, இந்தாங்க ரூபாய் காசு நாங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறாங்க, அவர் கொடுத்துடணும். இடத்த விட்டு பெரியற வரைக்கும் அவருக்கு ரைட் இருக்குது. வியாபாரத்தில் பேசிட்டாங்கன்னா பேசி ரூபாயெல்லாம் கொடுத்தோம்னா வியாபாரம் முடிச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்த விட்டு போயிட்டு மர வந்தா முடியாது, நகராளுக்கு திருப்பண்ணல
நீ வந்து போன பிறகு நாலு பேர் ரெண்டு கேட்பான்ல, இது ஒரு கெட்ட பழக்கமா போயிருமா இல்லையா? அதுக்காக ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு பேரும் யாவரா இவனுக்கும் உரிமை இருக்குது. யாருக்கு? இப்ப நான் விற்கிறேன், 100 ரூபான்னு வித்துட்டேன். வித்துட்டு பார்த்தா வேற ஆளுக்கு பணம் முன்பணம் வாங்கியிருக்கிறோமே, நாளைக்கு அந்த ஆள் வந்து கேட்பாரு, இப்ப நம்மளுக்கு கைவசம் இல்லை என்னோட, இல்லங்க அது தந்துருங்க, ரூபாய் தான் குடிங்க, ஜாமான தந்துருங்க, வேற ஆளுக்கு நான் பேசி வச்சிருக்கேன், யாவும் இல்ல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடிஞ்சே முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேர்ல யாரு வேண்டாலும் முடித்துக் கொள்ளலாம். எது வரைக்கும்? அந்த இடத்துல நிக்கிற வரைக்கும். எந்த ஜாமான நீங்க வாங்கினாலும் சரி, பில்லு பில்லு போட்டாலும் என்ன கேன்சல் பண்ண போறீங்க? லட்ச ரூபாய் ஆக போகுது, பில்லு அதை பின் பண்ணி கேன்சல் அடிக்க வேண்டியதானே, அவனோட ஃப்ரீ மேட்டர் கிடையாது, மேட்டர் கிடையாது தானே. அதை எந்த லாஜிக் எந்த வியாபாரத்தையும் லாஜிக் பேசக்கூடாது. வேணாண்டா வேணாம் தான். விற்கிறவனுக்கும் அதை முறிக்க உரிமை இருக்கிறது, வாங்குறவனுக்கும் உரிமை இருக்கிறது. இது ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். இது புகாரி முஸ்லீம்ல நிறைய எல்லா நூல்களையும் என்ன செய்யறது, இது வந்திருக்கிற ஹதீஸ். யலா பின் உபைது சுஃபியான் சௌரி அம்ரு பின் தீனார் இப்னு உமர் அப்புறம் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இந்த சொன்ன ஹதீஸ். ரெண்டு வியாபாரிகள் அவங்க வந்து பேசிக் கொண்டார்களே ஆனால், பிரியற மாலம் எத்த பர்றக்கா, இடத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணி கொள்ளலாம், இவருக்கும் உரிமை இருக்கிறது அவருக்கும் உரிமை இருக்கிறது என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ் சரியானா சரிதான், இந்த ஹதீஸ் சரியானா கரெக்டான ஹதீஸ் தான். ஆனா இந்த ஹதீஸ இந்த சுஃபியான் இருக்கார்ல, சுஃபியான் பெரிய இமாம் வணங்களா, அந்த சுஃபியான் என்பவர்கிட்ட பெரிய பெரிய ஹதீஸ்களை மேதைகள்லாம் ஹதீஸ் கேட்டிருக்கிறாங்க சுஃபியான் என்பவர்கிட்ட இருந்து. அதுல அந்த ஏலா பின் உபைதுங்கிறவர் ஒரு நடுத்தரமான ஒரு ஆள், பெரிய பெரிய இமாம்ல வரமாட்டார். சுஃபியான் இருந்து யார் கேட்கிறா? ஏலா பின் உமையாங்கிற உபைதுங்கிறவர் அறிவிக்கிறார். இப்ப இந்த செய்திய வந்து சுஃபியான் இருந்து வேற ஆளுக்கு அறிவிக்கிறாங்கல்ல, அவங்கள பெரிய பெரிய ஸ்காலர்களா இருக்கிறாங்க, அந்த ஆளுக்கு அறிவிப்பெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து சுஃபியான் தான் சொல்றாரு. ரெண்டாவது அறிவிப்பாளர் யார் வர்றா? சுஃபியான் வர்றாரு. இந்த சுஃபியான் என்பவர்கிட்ட இருந்து ஏலா மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாரா, வேற ஆளுக்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்களான்னு தேடி பாக்குறாங்க. வேற ஆளுக்கள்லாம் அறிவிச்சிருக்காங்களான்னு நிறைய பெரிய பெரிய ஆளி மேதைகள்லாம் இந்த ஹதீஸ இந்த சேம் ஹதீஸ அறிவிக்கிறாங்க. யார் சொன்னதா? ஏன்னா சுஃபியான் இவர்கிட்ட வந்து காதல் போய் சொல்ல மாட்டார்ல, அவர் கிளாஸ் நடத்துறவர், அவர் தரிசுல உள்ளவர், அவருடைய பள்ளியாசல அவர் நடத்தும்போது நிறைய பேர் உட்கார்ந்து நினைச்சுவாங்க, அதை கேட்குவார்கள். நிறைய பேருடைய ஸ்டூடெண்ட்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்ததுனால இந்த அல் பையானி பில் ஹியார் இந்த ஹதீஸ யார் யாரெல்லாம் சுஃபியான் இருந்து கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அம்ரு பின் தீனார் இருக்குல்ல, அந்த இடத்துல அப்துல்லா பின் தீனார்னு சொல்றாங்க. இந்த அம்ரு பின் தீனார்ங்கிற இடம் இருக்குல்ல, மத்த எல்லாம் அப்படியே வருது. இந்த ஏலா ஏலா மாறிட்டார்னு சொன்னா இதுவும் மாறிக்கிறது. எது மாறுது? அம்ரு பின் தீனார் என்பவருக்கு பதிலாக அப்துல்லா பின் தீனார் என்பவர் என்ன செய்யறாரு? அறிவிக்கிற மாதிரி வருது. இவங்க எல்லாம் இந்த ஏலாவை விட வந்து ரொம்ப மேதைகள். ஏலா சுஃபியானுடைய மாணவர்கள்ல இந்த ஏலாவை விட ஒரு நல்ல திறமை மிக்க மாணவர்கள் அவங்க பெரிய இமாம்கள், ஹதீஸ் கலையில இமாம்களாக போற்றப்படக்கூடியவங்க. அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா, அம்ரு பின் தீனார்ங்கிற இடத்துல போனா அப்துல்லா பின் தீனார்னு வந்திருக்குது. அப்ப நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம்? இதுல மிஸ்டேக் பண்ண ஆளையும் கண்டுபிடிச்சிடறோம். என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிடறோம். மிஸ்டேக் பண்ண ஆள் யாரு? இந்த எல்லா இடத்துல ஆள் மாறும்போதெல்லாம் இது கரெக்டா மாறிக்கிறது. அவங்க ரொம்ப கரெக்டான ஆளுக்க. அப்ப ஹதீஸ் சரிதான். ஹதீஸ்ல வந்து அம்ரு பின் தீனார்ன்ற அறிவிப்பாளர்ல பிழை விட்டுட்டாரு. அந்த அறிவிப்பு தப்பு, ஹதீஸ் தப்பு இல்ல, நேற்று தப்பு இல்ல. இந்த வியாபாரிக்கு அந்த சுதந்திரம் இருக்குங்கிற ஹதீஸ் கரெக்ட் தான். ஆனா அது எப்படி அது சொல்லப்பட்டிருக்கனு, அப்துல்லா பின் தீனார்னு சொல்லப்பட்டிருக்கணும். அம்ரு பின் தீனார், அந்த அப்துல்லா பின் தீனார் இருக்குல்ல மூணாவது, அந்த இடத்துல என்ன பேர் வரணும்? தீனார் தான் வரணும் அப்படின்றத என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? இது மட்டும் காரணம் கிடையாது. இந்த அம்ரு பின் தீனார் என்போது இவனும் மட்டும் அறிவிச்சிருக்கிறாருன்னு வேற தேடி பாக்குறாங்க. அவருக்கு மேட்ச் ஆகல, அறிவிச்சதுக்கு என்ன இல்ல, ஆதாரமும் கிடைக்கல. இவரும் கேட்டு அவரும் கேட்டிருக்கலாமே சொல்ல முடியாது. அதுல ஒரு ஆசிரியர் தான் சொல்றாரு, ஒரு ஆசிரியர் அறிவிச்சாரு. அவர் யார சொன்னாரோ ஒரு ஆளுதான் இருப்பார். அவரு அவர் ரெண்டு பேரும் சொன்னா ரெண்டு பேரும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்ப ஒரே சுஃபியான் பேரை பயன்படுத்தி வருது, வேற ஒரு உஸ்தாத பயன்படுத்தி அப்படி சொன்னா கூட அந்த உஸ்தாதுக்கு இவர் வழியா கிடைச்சிருக்கலாம், இந்த உஸ்தாதுக்கு அவர் வழியா கிடைச்சிருக்கலாம்னு ரெண்டையும் கூட ஏத்துக்கிற முடியும். இதுல வந்து ஏலாங்கிறவருக்கு யார் உஸ்தாதோ அதே உஸ்தாத மத்தவங்களும் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க?
அப்துல்லாஹி இப்னு தீனார் தான் இப்னு உமர்ட்ட கேட்டவரும் கூட. இந்த அப்துல்லாஹி இப்னு தீனார் என்பவர் வந்து இப்னு உமர் வழியாக ஹதீஸ்களை நினைச்சிருக்க நிறைய அறிவித்து இருக்கிறார். அப்ப நிறைய அறிவித்ததெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இது அப்துல்லாஹி இப்னு உமர் அம்ர அப்துல்லாஹி இப்னு தீனார் இருக்கிறது பாத்தீங்களா, அம்ர அப்துல்லா அம்ராக்கிட்டார் இப்னு தீனார்லாம் கரெக்டா இருக்கு. இந்த இப்னு தீனார்ங்கிறதெல்லாம் கரெக்டா வந்தோடனே சின்ன மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஒரே பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க, பாப்பா பேர் ஒன்னா இருக்குதுல்ல, அவர் மனப்பாள ஏழா பின் அவர் பலவீனமானாலும் கிடையாது, அவர் நல்ல யாவசக்தி உள்ளவர் தான். பாப்பா பேர் ஒன்னா இருந்தோம்னு என்ன பண்ணிட்டாரு, அப்துல்லா பின் தீனா அமர் பிடி தீனார்னு யாவுக்கு யாவு குறைவா அவருக்கு அமர் பிடி தீனார்னு வந்துருச்சு. அப்துல்லா பின் தீனாருக்கு தான் சுஃபியான் சொல்றாரு அமர் பிடி தீனார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. தீனார்னு பாப்பா பேர் ஒன்னா இருந்த உடனே இவர் ஏழாவுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு டங் சிலிப்பாயி அல்லது குழப்பம் ஏற்பட்டு அவரை அமர் பிடி தீனார்ன்றாரு. அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்லி யாவு குறைவா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமர்பிடி தீனார் வர்ற இது தவறு, செய்தி தவறு இல்ல. எந்த செய்தி தெரியல, அந்த ஹதீஸ் மத்தன் மத்தன் அது கரெக்ட். இந்த அப்துல்லா பின் தீனார் போட்டா கரெக்ட் தான், அது அப்துல்லா பின் தீனார் வழி அறிவிக்கிற ஹதீஸ் புகார்ல வருது, அமர்பிடி தீனார்னு புகார்ல வரல. புகார்ல இந்த ஹதீஸ் வருது, அதுல யார் வர்றா, அப்துல்லா பின் தீனார் வர்றாரு, முஸ்லீம்ல வருது அப்துல்லா இப்னு தீனார் வர்றாரு. புகாரி முஸ்லீம் போன்றவங்க எல்லாம் அங்க இருந்து கேட்டு சொல்லுமே எப்படி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு தீனார்ங்கறாங்க. இவர் ஒரு ஆள் ஏழாம் என்ன செய்யறாரு, அம்ர இப்னு தீனார். அப்ப இதுல இதுதான் நுணுக்கம், இது யாருக்கு தெரியும், சும்மா அப்படி பார்த்தாங்கன்னு வைங்களேன், அம்ர இப்னு தீனார் நல்லவர், இவர் நல்லவர், ஹதீஸ் சஹீஹ்னு போயிருவாங்க. இதை வந்து இன்னொரு பத்து அறிவு பார்த்தா தான் விளங்கும். இந்த பத்து அறிவிப்புகளை யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ அவன் பார்த்து இதோட கம்பேர் பண்ணுகிறார்களோ அவங்களுக்கு ஆகா இது நுணுக்கமான குறை இருக்குது, மேட்டர் இருக்கிறது, இந்த பேர் சரியில்லை, இந்த பேரா போடுறான் சரி, இதுதான் கரெக்டான தகவலா இருக்கும் என்று எடுக்கிறாங்க. இதுதான் நுணுக்கமான குறைபாடு விளங்குதா. இந்த நுணுக்கமான குறைபாடு முதல் சொன்னது வந்து அதுவும் சனதுலதான் வருது. எதுல வருது, முதல் சொன்னோம்ல ஒண்ணு, அதுலயும் சனதுல தானே வருது, ஆளு முடிசலா போயிடுது. மத்தன்ல ஒண்ணு வரல, இதுலயும் எதுல வரல, மத்தன்ல மேட்டர் கிடையாது. இந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்ளலாம் என்கிற செய்தி பலவீனம் கிடையாது, வேற ஆளுக்கு நம்பகமா இருக்குது. அப்ப எதுல குறை வருது, இந்த சனது சரியில்லைன்றவுடனே இந்த கருத்தே தவறுன்ற கூடாது. நம்மளுக்கு ரெண்டும் ஒண்ணுதான், நம்மளுக்கு என்ன சொல்ல போறோம், இதை தானே சொல்ல போறோம், இந்த பேரையை சொல்ல போறோம், நம்ம மாதிரி செய்வோம். அல் பையான பில் ஹியார், வியாபாரிகள் என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் முறித்துக் கொள்ளலாம், பிரியற வரைக்கும் முறித்துக் கொள்ளலாம். இதான் நமக்குள்ள நமக்குள்ளே மட்டும்தான், அதுக்கு மேல போகவே மாட்டோம். இவர் அறிவிச்சாலும் அவர் அறிவிச்சாலும் நமக்கு ஒன்றும் மேட்டர் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய தான் சொல்ல போறோம். ஆனா இது சரியானது ஒண்ணு இருந்தா தான் நம்ம சொல்லணும். எதை சொல்லணும், இந்த அப்துல்லா இப்னு தீனார் வழியாக சரியாக ஒண்ணு இருக்க போய் அதை சொல்றோம். அப்படி ஒண்ணு இல்லாட்டி இது மட்டும் இருந்தா சொல்ல மாட்டோம், இது மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க அப்ப என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில போயிடும். இது ஒரு உதாரணம், இந்த இழலுக்கு நுணுக்கமான குறைபாடுகளுக்காக வேண்டி இதை ஒரு உதாரணம் வச்சுக்கிறேங்க. இன்னொரு செய்தியை பாருங்க, முகம்மது பின் புலைல், புலைல் போடுங்க, புலைல் ஒன்னாவது ஆளு, அஹ்மஸ் ஆனா கண்ணா மானா இஷன்னா அஹ்மஸ் அபு சாலிஹ் அபு ஹுரைரா நபி சொல்லாம் சொன்னா. இந்த இப்படி இது என்ன ஹதீஸ்னு கேட்டா, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரமும் இருக்கிறது, முடிவு நேரமும் இருக்கிறது. இந்நலில் வக்தி அபலன் வாக்குறா, ஒரு வக்துக்கு வந்து ஆரம்ப நேரம் உலகர் தொழுகிறோமே அதனுடைய ஆரம்ப நேரம் ஒன்று இருக்கிறது, முடிவு நேரம் ரெண்டு கிடைப்பட்ட நேரத்தை தொழுது கொள்ளலாம். இது ஒரு கரெக்டான சட்டம் தான். இது இந்த வார்த்தையை அதாவது ஒவ்வொரு வக்துக்கும் ஆரம்பமும் இருக்கிறது முடிவும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு ஹுரைரா அறிவித்து, அபு ஹுரைராட்ட இருந்து அபு சாலிஹ் அறிவித்து, அபு சாலிஹிட்ட இருந்து ஆமஸ் அறிவித்து, ஆமஸ்கிட்ட இருந்து முகமது இப்னு ஃபுலைல் என்பவர் என்ன செய்கிறாரு அறிவிக்கிற மாதிரி ஹதீஸ். இது வந்து பரவலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டான ஆளு தான், முகமது புலையில் நல்ல ஆள் தான், ஆமஸ் பெரிய மேதை ஸ்காலர்ல உள்ள ஆளு, அபு சாலிஹ் ரொம்ப நல்ல ஆள் தான், அபு ஹுரைரா சஹாபி தான், அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதை வந்து யார்கிட்ட கொடுத்து கேட்டாலும் இது என்ன செய்வாங்க, சரியான ஹதீஸ்ன்றுவாங்க. இந்த இழல் துறையில் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, இதுல பிழை இருக்கிறது, இதுல வந்து இந்த ஆட்கள்லாம் கரெக்டா இருந்தாலும் வேற இது சம்பந்தமா நிறைய என்கிட்ட அறிவிப்புகள்லாம் இருக்குது, இந்த இதே விஷயத்த
இன்னும் யார் யார் வழியாவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அதை நான் திரட்டி வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அள்ளி கொண்டாந்து போடுவாங்க. போட்டு அதுல எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த ஆல்மஸுடைய மாணவர் தான் முகமது இப்னு புலைல். சரியா, இந்த ஆல்மஸுக்கு அதை முதல் சொன்ன மாதிரியே ஆல்மஸுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆல்மஸுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து அவ்வளவு பேருமே இந்த செய்தியை, இது சம்பந்தமான செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த அபு சாலிஹ்ங்கிற இடத்துல வந்து முஜாஹிதுங்கிறவரை தான் சொல்றாங்க. யார சொல்றாங்க, ஆல்மஸ் யார்கிட்ட கேட்டார், அபு சாலிஹ்கிட்ட கேட்கல, யார்கிட்ட கேட்டிருக்கிறாரு, முஜாஹிதுக்கு தான் கேட்டிருக்கிறாரு. ஆல்மஸ் அறிவிக்கிறாரு, ஆல்மஸ் தேர்ந்து முகமது பின் புலைல் அறிவிக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதை வந்து அபு சாலிஹ்கிட்ட அவர் கேட்டு சொன்னாரு என்று சொல்றாரு. மத்த எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஜாஹிது இதை சொன்னாரு, முஜாஹிதுங்கிறவர் சொன்னாரு. அடுத்ததாக இந்த முகமது பின் புலைல் அறிவிக்கிறார் இல்லையா, அவர் வந்து அறிவிக்கிறதுல வந்து அபு ஹுரைரா வர்றாரு. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குறானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்கள் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிந்து ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சியும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன், மற்றும் டிஇன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810. டிஇன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மசீதுகளும், தடை செய்யப்பட்ட மசீதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஇன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வழியா, மதுகபு வழியா, முகரம் மதத்தின் பெயரால், சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயன் உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா, மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில், மற்றும் காணத்தூர், மதுரை, ஆர் எஸ் மங்கலம், ஒரு சிடியின் விலை ₹20 மட்டுமே, தொண்டியில் நடைபெற்ற விவாதம், 2 DVDகளின் விலை ₹60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஇன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனை கரந்தெரு, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 2521-5226. அபுசாலிக்கு அப்புறம் யார் வர்றா, அபு ஹுரைரா வர்றாரு. மத்த எல்லாரும் அறிவிக்கும் பொழுது முஜாஹிது அவரே சொல்வதாகத்தான் வருது, சஹாபி எல்லாம் கிடையாது. அதுல என்ன, சஹாபி இல்லாம தான் செய்யறாரு, முஜாஹிது சொல்றாரு. இரண்டாவது, ரெண்டு குறை, ஒரு குறை, ஒரு முதல் குறை என்னன்னு கேட்டா, அபுசாலிக முஜாஹிது மாற்றம், ஆள் மாற்றம், பேர் மாற்றமாக சொல்லப்படுறது ஒண்ணு. ரெண்டாவது குறை என்னன்னு கேட்டா, முஜாஹிது தான் லாஸ்ட்ல நிக்கிறாரு. ஆமா, அதுக்கப்புறம் இவர் அபு ஹுரைராவை வந்து சேர்த்து சொல்றாங்க. இந்த முகமது பின் புலைல் அறிவிக்கும் போது மட்டும்தான் அபு சாலிஹ் அபு ஹுரைரான்னு செய்யறாரு சொல்றாரு. அப்ப இது வந்து ரெண்டாவது ஒரு பிழை. மூணாவது என்னன்னு கேட்டா, முஜாஹிது சொன்ன வாசகம் இருக்குல்ல, அது இப்படி இல்லை. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதுல எப்படி இருக்கு, ஒவ்வொரு நேரத்திற்கும் ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. முஜாஹிது எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ஒவ்வொரு தொழுகைக்கும் பக்துகன் வரல, அன்னலி சலாத்தி அபலன் வாகிறா,
ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பம் இருக்கிறது முடிவும் இருக்கிறது என்று காண யுகால் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபி சொன்னாங்கன்னு அவர் சொல்லல. முஜாஹித் சஹாபியும் கிடையாது. முஜாஹித் யாரும் இல்ல, அவர் தாபியில உள்ளவர், சஹாபாக்கள் காலத்தில் உள்ளவர் கிடையாது. அப்ப இந்த அமர்ஸ் என்பவர் தான் இந்த செய்திக்கு வந்து யார் அறிவிச்சாலும் இவருடைய தான் இந்த செய்தி கிடைக்குது. யார் இந்த தொழுகைக்கு ஆரம்ப நேரம் முடிவு நேரம் டாபிக் எடுத்துக்கொண்டால் அதுல அறிவிப்பாளர் யார் வருவா? அமர்ஸ் வருவார். அமர்ஸுக்கு முகமது பின் புலையில் வரும் பொழுது அறிவிப்பாளர் மாறுறாங்க. மீதி எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா அமர்ஸ் முஜாஹித் கேட்கிறாரு, முஜாஹித் வந்து சொல்லப்படுகிறது என்றுதான் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லல, சஹாபி பேரையும் அவர் சொல்லவில்லை. சொல்லப்படுது, ஊர் உலகத்தில் சொல்லப்படுகிறது, அறிஞர்களால் சொல்லப்படுகிறது, சஹாபாக்களால் சொல்லப்படுகிறது, மக்களால் சொல்லப்படுகிறதுங்கிற அர்த்தம் தானே தவிர இது வந்து ஹதீஸுங்கிற அடிப்படையில் சொல்லவே இல்லை. இது ஹதீஸாவே ஆகாது. இது என்னமாகாது? மூணாவது பிழை. இது மூணு இல்லத்திருக்கிறது. நுணுக்கமான குறை இதுல எத்தனை இருக்கு? மூணு குறை இருக்கிறது. ஆமசுடைய மாணவர்கள்ல மற்ற யாருமே அபு சாலிஹை ஆமசின் ஆசிரியராக சொல்லல இந்த ஹதீஸுக்கு. வேற ஹதீஸ் அபு சாலிஹை வழியா வருது, வேற ஹதீஸுகள் வருது. இந்த ஹதீஸுக்கு வந்து ஆமசுடைய ஆசிரியர் யார் இல்ல? அபு சாலிஹை இல்ல, முஜாஹித் தான். அப்ப இவர் வேற ஏதோ ஒரு ஹதீஸ சொல்லியிருப்பார். இவரும் பொய் சொல்ற ஆள் இல்ல. முகமது பின் புலைல் என்பவர் பொய் சொல்றாரு கிடையாது. வேற ஹதீஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். வேற சில ஹதீஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதையும் எடுக்கிறாங்க. அதையும் எடுத்து இந்த செய்தியை பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா சொல்றாங்க. அப்ப இதுக்குள்ள அறிவிப்பாளர் அதுக்கு போட்டு மாத்தி விட்டார். அவர் அபு சாலிஹின் ஒரு ஆள் இல்லாதாலாம் கிடையாது. அபு சாலி ஒரு ஆள், ஆமசுடைய ஆள் உள்ள இந்த அறிவிப்பாளர் வருஷம் ஒன்று உண்டு. வேற ஒரு செய்தி இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, எல்லாருமே அறிவிக்கிறாங்க. ஆமசு தேர்ந்த முகமது புதல் இல்லாம இன்னும் பலர் அறிவிக்கிறாங்க. அப்ப இவர் முகமது புதல் என்ன பண்றாருன்னா வேற ஒரு செய்திக்கு சொன்ன அந்த அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டு இந்த செய்தியாவது குறைவா இந்த அறிவிப்பாளர் அந்த இதில் சேர்த்து விட்டுறது. அதனால ஆமசு சொன்னாரு, முஜாஹித் சொன்னார்னு முடிக்கிறதுக்கு பதிலா ஆமன் சொன்னாரு, அபு சாலி சொன்னாரு, அபு ஹுரைரா சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இவ்வளவு பெரிய நீளமாக்கி நாலு வகைய நாலு தலைமுறை தாண்டறாரு. நீளமாக்கி என்ன செய்யறாரு, அவரு ஹதீஸ் மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இது முதல்ல இது ஹதீஸே கிடையாது, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படவே கிடையாது, சஹாபியே கிடையாது, அபு சாலியே இதுல கிடையாது, முஜாஹிதோடு நின்று போயிடுது. இந்த மாதிரியான குழு குறை வந்து என்ன இருக்குது, இது இழலுக்கு வந்து இது நிறைய இருக்கிறதுனால எல்லா கிதாபிலும் இந்த ஹதீஸ் உதாரணமா காட்டுவாங்க. இழலுக்கு உதாரணம் காட்டும். ஏன்னா இதில் நிறைய குறை இருக்குல்ல, நிறைய ஏராளமான ஒன்று ரெண்டு குறை இல்லாமல் நிறைய குறைகள் என்ன செய்யறது இருக்கிற காரணத்தினால எல்லாருமே இந்த இழல்னு உதாரணம்னு காட்டுறாங்க. இதை தூக்கி போட்டு இந்த அறிவிப்பை சொல்லி இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு ஃபேமஸானதா இருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்கிக்கிறோம், இந்த நுணுக்கமான குறைபாடுகள் என்பது வந்து ஒரு நுண்ணறிவாளர்களான ஸ்காலர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்வது நமக்கு இவ்வளவு டீப்பா புரிந்து கொள்வதா இருந்தால் புரிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன புரிஞ்சு உங்களுக்கு. ஆனா நானா இழலை கண்டுபிடிக்கல. அதான் இழலுங்கிறது அவங்க சொன்னதை கிரகிச்சு நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும், நீங்க ஒரு ஆளுக்கு சொன்னா அவங்களுக்கு புரியும். என்கிட்ட ஒரு 20 ஹதீஸம் நான் கொடுத்து இதுல இல்லத்து இருக்கான்னு பாருங்கண்டா எனக்கு தெரியாது. இன்னும் இந்த எத்தனை இருக்கு யாருக்கு தெரியும்? என்கிட்ட 20 கொண்டாந்து கொடுத்தா இன்னும் 20 இருக்கலாம், இன்னும் 40 இருக்கலாம். நம்ம அதுல வந்து அதுல ஆய்வாளர்களா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம இதுக்கு சொல்லி இருந்தாங்கன்னா எடுத்துக்காட்ட தெரியும். இந்த காலத்தில் உள்ள யாரும் அப்படிதான், இந்த ஜமான்ல இந்த காலத்தில் உள்ள எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில பெரிய ஸ்காலர் சொல்லப்படக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 100 ஹதீஸ் கொண்டே ஒரே கருத்து சொல்லக்கூடிய ஒரு 25 அறிவிப்பு கொடுத்து இதுல இல்லத்திருக்கான்னு சொல்லுவாங்கன்னா அவர் என்ன செய்வாரு, இங்க யாராவது சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறேன்னு என்ன செய்வாரு, அதை பார்த்துட்டு உங்களை சொல்லுவாரு. யாராவது சொல்லி இருந்தா தான் எடுத்து சொல்ல முடியும். அதனால யாராவது இந்த இல்லத்திற்கு தாரகுத்தினி போன்றவர்கள், திருமதி போன்றவர்கள் வாங்குறாங்க, பொருத்த மட்டும் 50 மார்க் வாங்குறான். அவர் என்ன சொல்லுவார், வாத்தியாரு டாப்பு நல்ல திறமையானவன் சொல்லுவார். ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்தன் வந்து சேர்றான், அவன் 90 ஆயிட்டான். இப்ப யார் டாப்பு அவர் கீழே போயிருவார்ல, 50 டாப்னு சொல்லிட்டு இருப்பாங்க, 100 புதுசா ஒருத்த மாணவன் வந்து சேர்த்துக்குவான். அவன் எப்படி இருப்பான், 90 அடிப்பான் மார்க் அடிப்பானா? இப்ப பொசுக்குன்னு போயிருப்பான். 50 அந்த உடையாத்துருவாங்க. கம்பேர் பண்ணாத வரைக்கும் இவ்வளவுதான் டாப்பு. கம்பேர் பண்றதுக்கு வேற ஆள், அதுக்கு மேல ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னா இறங்கிடும். இப்ப இதுல என்ன விளைக்கணும்னு கேட்டா, இந்த இழலு இந்த சாதி இதுகள் எல்லாம் அனைவருக்கும் விளங்காத காரணத்தினால், அனைவருக்கும் அந்த நூல்கள் கிடைக்காத காரணத்தினால் அவங்கவுங்க எதைத்தான் முடிவு எடுப்பாங்க,
இதுதான் மூணு தான் பார்ப்பாங்க. பார்த்து அமல் செஞ்சா தப்பான தப்பு கிடையாது. எது வரைக்கும் தப்பு இல்ல? வேற யாரும் சொல்லாத வரைக்கும், இழல் உள்நோய் உள்நோய் இருக்குன்னு தெரியாத வரைக்கும். ஒரு பொண்ணு கொடுக்க போறீங்க, வெளிநோய் ஒண்ணும் இல்லைன்னு பொண்ணு கொடுத்துறீங்க, பிரச்சனையே கிடையாது. அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, உனக்கு கேன்சர் கட்டி இருக்குன்னு தெரிய வருது. முன்னாடி கேன்சர் கட்டிக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பதான் கொடுக்க கூடாது. நம்ம ஏன் நம்ம பொண்ணு கொடுக்கறத யோசிக்கணுமே. ஒரு பொண்ணை நம்ம கட்டி கொடுக்கறதா இருந்தா ஒருத்தன் வெளிப்படையான நோய்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் இல்ல, வெளிப்படையா தெரியக்கூடிய வகையில் என்ன இல்ல, எந்த ஒரு நோயும் இல்ல அப்படின்னா நம்ம பொண்ணை கொடுத்துரும் சொல்லிடுவோம். அதே நேரத்தில் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கேன்சர் இருக்குன்ற அப்பவே தெரிஞ்சிட்டா கொடுக்க மாட்டோம், தெரியாட்டி கொடுப்போம். அதே தான் ஹதீஸுக்கும். இதெல்லாம் கேன்சர் மாதிரி உள்ள விஷயம் விளங்குதா? வெளிப்படையா உள்ளதெல்லாம் இப்படி நம்ம இத்தனை ஹதீசுகளை வந்து நாமளே எவ்வளவு சைகள்லாம் சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நாம மட்டும் சொல்லவில்லை. இந்த இழலுக்குள்ள போகாம அந்த தகவல் கிடைக்காமல் அந்த நுணுக்கம் தெரியாமல் வந்து நாமளும் சொல்லியிருக்கிறோம், நமக்கு முந்தின தலைமுறையில சொல்லியிருக்கிறாங்க, பெரிய பெரிய இமாம்கள்லாம் மாளிகை இமாம் சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்களேன். அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்தறோம், அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் நடக்கும். அப்ப நம்ம என்ன விளைக்கணும் ஹதீசுகள்ல, இந்த மூணு இல்லாமல் மூணு குறை இல்லாமல் சஹி என்று நினைத்தால் நினைத்து போங்க. ஏன்னா உங்கள்ட்ட இழலுக்கு தாப்பு கிடையாது. இழல் இருக்கிறத பெரிய பெரிய அஜித்மார் கொடுத்து வாட்சி அடுத்தவங்களும் செய்ய தெரியாது. இழலுக்கு எழுதியிருக்கிறாங்களே அந்த நடையும் அவ்வளவு ட்ரையா இருக்கும், போடுற வாசகமும் அப்படி இருக்கு. எல்லாருக்கும் அதை அறிந்து புரிந்து கொள்ள ஆலிம் சாக்களுக்கு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயம். அதனால நம்ம கிடைக்கிறத வச்சு இப்படித்தான் நம்ம இந்த மூணை வச்சுதான் நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கும் சில விஷயங்களை வந்து தேடும் போது இழல் கிடைச்சிருச்சுன்னா மாத்திக்கிறோம். ஏற்கனவே சொன்னோம், ஒரு நுணுக்கமான குறைபாடு இருப்பதுன்ற நம்மளுக்கு மாறி பாக்குறாங்க. நுணுக்கு இதெல்லாம் முதல்ல பார்க்க வேண்டியான, இதெல்லாம் முதல்ல பார்த்துட வேண்டியான. எப்படி முதல்ல பார்க்க முடியும்? முதல்ல பாக்குறதுக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ் இதெல்லாம் கிடைக்கணும்ல. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில நிறைய வரும். இது உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாத்துக்கும் வருது. 14 நூற்றாண்டு வருது இந்த ஹதீசுடைய அந்த அடிப்படை தெரியாத அரபு ஆலிம் சகல் என்ன பண்ணாங்க, மாத்தி சொன்னோன்னு உங்களுக்கு இருக்க மாதிரி பாப்பாங்க. பாருங்க, முதல்ல ஆய்வு பண்ணாம எல்லாம் சரிட்டாங்க, எல்லாம் கரெக்டான ஆளுனாங்க, இப்ப வந்துகிட்டு லைஃப்ங்கிறாங்க, நுணுக்கமான குறைய அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படி நம்மள சொல்ல. நம்ம கண்டுபிடிக்கல, வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சு கண்ணுக்கு தெரியுது, கண்டுபிடிச்சு எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கண்டெல்லாம் பிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சா நமக்கு தெரியாம இருந்துச்சு. அதை பார்த்தவன நம்ம கரெக்டா தான் இருக்குது. இந்த இல்லன்னு அவர் சொல்றதுக்கு ரீசன் இருக்குது, நம்ம விட்டுருவோம், எதுக்கு சந்தேகமானதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்துவது வெக்கம்லாம் பட தேவையில்லை. மனுஷனுக்கு பார்க்கக்கூடாது. நம்ம அல்லா சந்தேகமானது அல்ல விட சொல்றான், சந்தேகம் வராத வரைக்கும் உறுதியானதுதான். சந்தேகம் வந்துட்டு சந்தேகமான விட்டு வேண்டியது, அது வரைக்கும் அல்லா நம்ம என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அப்ப ஹதீஸ் சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸ் ஒரு யாரோ ஒன்று கரெக்டா விளங்கிருச்சா, இதை கிளீன் பண்ணிக்கிருங்க. இது போக ஹதீஸுக்கு வேற சில வகைகள்லாம் இருக்குது, அதுல என்ன செய்வோம் நினைப்போம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், சீர்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742727 இந்தியன் வங்கி மன்னடு கிளை என்ற பெயரில்